இந்தியாவில் இருக்கிற ப்ரீமியம் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூட்ஸில் அட்மிஷன் வாங்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்தப்படுற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான் JEE, அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் மூலம் இந்தியாவில் உள்ள 31 NITs, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, 26 IIITs, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, 30 CFTIs, அதாவது சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மற்றும் 23 IITs, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி போன்ற காலேஜஸில் சேரலாம். இந்த வருஷம் 2023 JEE எக்ஸாமுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எப்போ எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க, எலிஜிபிலிட்டி என்ன, சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன், ஃபீஸ் போன்ற உங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் இந்த வீடியோவில் இருக்குது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. JEE எக்ஸாமை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA அமைப்பு நடத்திட்டு வருது. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தனித்து இயங்கக்கூடிய அமைப்பு. JEE மூலமாக எந்த மாதிரியான காலேஜஸ்க்கு போகலான்னு பார்த்தோம். அதில் என்னென்ன கோர்சஸ் படிக்க முடியும்னு இப்போ பார்க்கலாம். BE, B.Tech, B.Arch மற்றும் B.Planning போன்ற தொழில்நுட்ப கல்விகளை பயிலத்தான் JEE நடத்தப்படுகிறது. JEE-யோட முதற்படியாக JEE Main நடத்தப்படும். இதை கிளியர் செய்கிறவங்க NIT, IIIT, CFTI மற்றும் இதர இன்ஸ்டிடியூட்ஸில் சேரலாம், ஆனால் IITs சேர முடியாது. IITs சேரணும்னா JEE அட்வான்ஸ்டுன்ற எக்ஸாம் எழுதி அதை கிளியர் செய்யணும். ஆனால் JEE Main எழுதின எல்லாரும் JEE அட்வான்ஸ்ட் எழுத முடியாது. JEE Main எழுதி ஸ்கோர் வாங்கினவங்களில் முதல் 2.5 லட்சம் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் JEE அட்வான்ஸ் எழுத முடியும். JEE Mainல 2 பேப்பர்ஸ் இருக்குது, தட் இஸ் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. BE ஆர் B.Tech படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க பேப்பர் 1 எழுதணும். பேப்பர் 2ல பேப்பர் 2A அண்ட் பேப்பர் 2B ரெண்டு பேப்பர்ஸ் இருக்குது. இதில் BR படிக்கணும்னு நினைக்கிறவங்க பேப்பர் 2A B.Planning படிக்கணும்னு நினைக்கிறவங்க பேப்பர் 2B எழுதணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஏதாவது 2 பேப்பர்ஸையோ அல்லது 3 பேப்பர்ஸையும் சேர்த்தோ கூட எழுதலாம். எல்லாம் வேற வேற டேஸ் அண்ட் டைம்ல தான் நடக்கும். அதனால ஒன்றுக்கும் மேற்பட்ட பேப்பர்ஸை அட்டென்ட் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதன் பிறகு எந்த பேப்பரை கிளியர் செய்யறீங்களோ அந்த படிப்பை படிக்கலாம். ஒருவேளை ஒன்றுக்கும் மேற்பட்ட பேப்பர்ஸை கிளியர் செஞ்சா தி சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்து படிக்கலாம். JEE Main 2023 இந்த வருஷம் ஜனவரி அண்ட் ஏப்ரல்னு 2 செஷனில் கண்டக்ட் செய்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் 2 தடவையும் எக்ஸாம் எழுத வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. முதல் தடவை எழுதும்போது செய்யும் மிஸ்டேக்ஸை 2வது தடவை எழுதும்போது திருத்திக்கலாம். அப்படி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு 2 ஸ்கோர்ஸ் கிடைக்கும். 2ல எது பெஸ்ட்டோ அதை ஃபைனல் ஸ்கோராக எடுத்துப்பாங்க. எனிவே 2 செஷனையும் அட்டன் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது. JEE Mainனை எழுத ஏஜ் லிமிட் எதுவும் இல்லை. ஆனால் JEE எக்ஸாம் எழுதத்தான் ஏஜ் லிமிட் இல்லையே தவிர அட்மிஷனுக்கும் உண்டு. அதாவது நீங்கள் ஜாயின் செய்ய போகிற காலேஜ் ஒரு ஏஜ் லிமிட் வச்சுருக்கலாம். அட்மிஷன் ஆகும்போது நீங்கள் அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். ப்ளஸ் 2 அல்லது ஈக்குவலன் எக்ஸாமினேஷனை 2021 அல்லது 2022 பாஸ் பண்ணியிருக்கிற கேண்டிடேட்ஸோ அல்லது 2023 அட்டன் பண்ண போகிற கேண்டிடேட்ஸோ மட்டும்தான் JEE Main 2023 எழுதலாம். அதாவது JEE Main எக்ஸாம் எழுத 3 முறை வாய்ப்பளிக்கப்படுகிறது. இந்த வருஷம் 2023 ப்ளஸ் 2 பாஸ் பண்ணுறவங்க 2023, 2024, 2025 தொடர்ந்து 3 வருஷம் JEE Main எக்ஸாம் எழுதலாம். குவாலிஃபையிங் எக்ஸாம் JEE Main எழுத நீங்கள் ஸ்டேட் போர்ட்லேயோ அல்லது சென்ட்ரல் போர்ட், அதாவது CBSE-லேயோ ப்ளஸ் 2 முடிச்சிருக்கணும், அல்லது ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் வொக்கேஷனல் எக்ஸாம் எழுதியிருக்கணும், அல்லது AICTE ஆர் ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனால் ரெக்கக்னைஸ் செய்யப்பட்ட 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அல்லது இன்டர்மீடியட் ஆர் 2 இயர் ப்ரீ யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதியிருக்கணும், அல்லது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியோட ஜாயின்ட் சர்வீசஸ் விங்கால நடத்தப்படுற 2 இயர் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அல்லது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்கால நடத்தப்படுற சீனியர் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமை எழுதியிருக்கணும், அல்லது இந்தியாவிலேயோ அல்லது ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிலேயோ உள்ள எந்த ஒரு பப்ளிக் ஸ்கூல் ஆர் போர்ட் ஆர் யூனிவர்சிட்டி நடத்துகிற ப்ளஸ் 2க்கு ஈக்குவலான எக்ஸாமை எழுதியிருக்கணும். அது அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸால் நடத்தப்பட்டிருக்கணும், அல்லது ஜென்ரல் சர்டிஃபிகேட் எஜுகேஷன் எக்ஸாமில் அட்வான்ஸ் A-level முடிச்சிருக்கணும், அல்லது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியால் நடத்தப்படுற ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமோ இன்டர்நேஷனல் பெக்காலரியேட் ஆஃபீஸ் ஜெனிவாவால் நடத்தப்படுற இன்டர்நேஷனல் பெக்காலரியேட் டிப்ளமோவை முடிச்சிருக்கணும்.
இது வரைக்கும் பார்த்தது ஜேஇஇ மெயின் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி. ஓகே, மெயின் கிளியர் பண்ணிட்டீங்க. அடுத்தது என்ஐடி, IIIT, CFTI போன்ற காலேஜஸில் சேர ஜோசா, சிசாப் போன்ற கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணணும். அதற்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு இப்போ பார்க்கலாம். இந்த மூணு விதமான காலேஜஸ்லையும் சேரணும்னா நீங்கள் உங்களுடைய ப்ளஸ் டூ அல்லது எனி அதர் குவாலிஃபையிங் எக்ஸாமில் இவங்க குறிப்பிட்ற எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் பிஏஆர் பிடெக் படிக்கணும்னா ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் அண்டு மேக்ஸை கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அது கூட கெமிஸ்ட்ரி அல்லது பயோடெக்னாலஜி அல்லது பயாலஜி அல்லது ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஒகேஷனல் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, ப்ளஸ் டூவில் குறைஞ்சது 75% ஆவது மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். எஸ்சி அண்டு எஸ்டி கேண்டிடேட்ஸ் 65% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தால் போதும். உங்களுக்கு பிஆர்க் படிக்கணும்னா நீங்கள் ப்ளஸ் டூவில் கண்டிப்பாக மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் குறைஞ்சது 50% மார்க்ஸ் எடுத்து ப்ளஸ் டூவை பாஸ் பண்ணியிருக்கணும். அதை தவிர ப்ளஸ் டூவோட டோட்டல் மார்க்ஸும் குறைஞ்சது 50% எடுத்திருக்கணும். உங்களுக்கு பி பிளானிங் படிக்கணும்னா நீங்கள் ப்ளஸ் டூவில் கண்டிப்பாக மேக்ஸ் படிச்சிருக்கணும். மேக்ஸில் மினிமம் 50% மார்க்ஸும் ப்ளஸ் டூவோட டோட்டல் மார்க்ஸில் மினிமம் 50% மார்க்ஸும் எடுத்திருக்கணும். இதெல்லாம் வேண்டாம் சார், படித்தா ஐஐடியில் தான் படிப்பேன்னு சில பேர் சொல்வீங்க. அவங்க ஜேஇஇ மெயின் கிளியர் பண்ண உடனே ஜேஇஇ அட்வான்ஸ்ட் எழுதணும். அதை எழுதுறதுக்கு ஜேஇஇ மெயின் எக்ஸாமில் முதல் 2.5 லட்சத்துக்குல நீங்கள் ஸ்கோர் வாங்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஜேஇஇ அட்வான்ஸ்டை தொடர்ந்து 2 வருஷம் மட்டும்தான் எழுத முடியும். அடுத்தது ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். கேண்டிடேட்ஸோட சீட் அலாட்மெண்ட் அவங்க மார்க்ஸை வச்சு மட்டும் டிசைட் செய்யப்படுறது இல்லைங்க, அவங்களுடைய கம்யூனிட்டியை பேஸ் பண்ணியிருந்தான் அலாட்மெண்ட் செய்யப்படுது. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸில் 15% எஸ்சிக்கும், 7.5% எஸ்டிக்கும், 27% ஓபிசி நான் கிரீமி லேயருக்கும், ஜென்ரலில் வர்ற எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10%, பர்சன் வித் டிசபிலிட்டி தட் இஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 5% சீட்ஸ் ஒதுக்கப்படுது. JEE 2023க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். நான் முதல்ல இந்த JEE வீடியோவை போடுற ஐடியாவே இல்லை, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டனால தான் கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கேன். அதனால் இந்த செஷன் 1க்கான டேட்ஸ் 12th January முடிஞ்சு போயிடுச்சு. அதனால் இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேணாம். உங்களுக்கு பார்க்கணுன்னா ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம டைரெக்டாக செஷன் 2க்கு போயிடலாம். செஷன் 2க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான பீரியட் 7th February to 7th March, அதாவது லாஸ்ட் டேட் 7th March. நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷன்ஸ்லேருந்து ஃபைனலாக ஒரு எக்ஸாம் சிட்டியை செலக்ட் பண்ணி 3rd week March அனௌன்ஸ் பண்ணுவாங்க. செகண்ட் செஷனுக்கான அட்மிட் கார்டு அதாவது ஹால் டிக்கெட்டை மார்ச் லாஸ்ட் வீக்கில் என்டிஏ வெப்சைட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். செஷன் 2க்கான எக்ஸாம் டேட்ஸ் April 6, 7, 8, 9, 10, 11 and 12. செஷன் 1 and செஷன் 2 நீங்கள் அட்டன் பண்ண குவஷின் பேப்பர்ஸ் அண்ட் அதற்கான ஆன்சர்ஸ் கீஸையும் ஃபைனல் ரிசல்ட்டையும் என்டிஏ வெப்சைட்டில் பின்னர் அறிவிப்பாங்க. அதற்கான தேதிகள் இங்கே குறிப்பிடப்படலை. ஜேஇஇ மெயின்க்கு நீங்கள் கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் அல்லது யூபிஐ மூலமாக ஃபீஸ் பே பண்ணலாம். இந்தியாவுக்குள்ளே இருக்கிற சென்டர்ஸை சூஸ் பண்ணவங்களுக்கும் இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற சென்டர்ஸை சூஸ் பண்ணவங்களுக்கும் வேறு வேறு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற சென்டர்ஸை சூஸ் பண்ணவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பேப்பர் 1, பேப்பர் 2A அண்டு பேப்பர் 2B ஏதாவது ஒரு பேப்பர் எழுதுறவங்களில் ஜென்ரல், ஜென்ரல் இடபிள்யூஎஸ், ஓபிசி நான் கிரிமி லேயர் பிரிவுகளில் மேல் கேண்டிடேட்ஸ் 1000 ரூபாயும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் 800 ரூபாயும் ஃபீஸ் கட்டணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பிரிவுகளில் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலோரும் 500 கட்டணும். இது போல தேர்ட் ஜெண்டர்ஸும் 500 ரூபாய் கட்டினா போதும். ஏதாவது 2 பேப்பர்ஸோ அல்லது 3 பேப்பர்ஸ்லேயும் எக்ஸாம் எழுதுகிறவங்க ஜென்ரல், ஜென்ரல் இடபிள்யூஎஸ், ஓபிசி நான் கிரிமி லேயர் பிரிவுகளில் மேல் கேண்டிடேட்ஸ் 2000 ரூபாயும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் 1600 ரூபாயும் ஃபீஸ் கட்டணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியை சார்ந்த மேல் அண்டு ஃபீமேல் மற்றும் அனைத்து தேர்ட் ஜெண்டர்ஸும் 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டினா போதும். இது வரைக்கும் செஷன் 1க்கு அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, செஷன் 2க்கு இன்னும் டைம் இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்து வரப்போகிற பார்ட் 2 வீடியோவில் ஜேஇ எக்ஸாம் எந்த முறையில் நடத்தப்படும், என்னென்ன சப்ஜெக்டில் இருந்து கேள்விகள் கேட்பாங்க, அதனுடைய சிலபஸ், எந்த விதமான கேள்விகள், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், நெகட்டிவ் மார்க்கிங் உண்டா, எவ்வளவு எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது போன்ற அனைத்தையும்
டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.